கால்நடைகளின் கூடாரமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். சாலைகளில் சுற்றி திரியும் கால்நடைகளால் திருவாரூரில் தொடரும் விபத்துக்கள். மாவட்ட ஆட்சியரின் அதிரடி உத்தரவு. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் கால்நடைகள் சுற்றி திரிவதும் இரவு நேரங்களில் சாலைகளில் தங்கி வருவதும் வாடிக்கையாக ஒன்றாக மாறிவிட்டது. குறிப்பாக திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட வடக்கு வீதி, தெற்கு வீதி, கீழ வீதி போன்ற தேரோடும் வீதிகளிலும் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையிலும் மாடுகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் இரவு நேரங்களில் சாலைகளிலேயே மாடுகள் படுத்திருப்பதாலும் விபத்துகள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை சிறைப்பிடித்து நகராட்சி அலுவலகத்தில் அடைத்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்த பின்பு மாடுகளை விடுவித்தனர். இருப்பினும் தொடர்ந்து அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படாத காரணத்தினால் தற்போது சாலைகளில் மாடுகளின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமும் மாடுகள் ஓய்வெடுக்கும் கூடாரமாக மாறி வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள சாலை என அனைத்து இடங்களிலும் மாடுகள் ஒய்யாரமாக படுத்து ஓய்வெடுத்து வருவதை காண முடிகிறது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாலைகள் மற்றும் பொது இடங்களில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடித்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட நிர்வாகத்தினர் அடைத்து வைத்து உரிமையாளர்களுக்கு உரிய அபராதம் விதித்து பின்பு விடுவிக்க வேண்டும் எனவும், 3 நாட்களுக்கு மேல் அபராத தொகை செலுத்தி மீட்கப்படாத கால்நடைகளை கோ சாலைகளில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.